ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. கோலச்சுரி செங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும் சீலத்தனள் தென் திருமல்லி நாடி செழுங்குழல் மேல் மாலை தொடைத்த நரங்கற்கீயும் மதிப்புடைய சோலை கிளியவள் தூயனற்பாதம் துணை நமக்கே. பாகவதோத்தவர்களே, சகல திவ்யக்ஷேத்திரங்களிலும் ஸ்ரீவைஷ்ணவர்கள் திருமாளிகைகளிலேயும் நித்தியம் அனுசந்தித்து வரக்கூடியதான ஒரு மங்களாசாசனம், அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோபன் தன் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் பகவான் தான் சொன்ன வார்த்தை பொய்யானாலும் தன் அடியார் சொன்ன வார்த்தை பொய்யாக கூடாது, பொய் ஆக்கக்கூடாது என்ற சங்கல்பத்தை உடையவன். கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ வேண்டுமேயானால் மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் என்று ஜெகதாச்சாரியரான எம்பெருமானாரின் அபராவதாரர் மணவாள மாமுனிகள் அவர் நம்மோடு எழுந்தருளி சகல தர்மங்களையும் ஜீவகோடிகளையும் ரட்சித்துள்ள வேணும். எம்பெருமானாரிடத்திலே கூட எம்பெருமானாரை இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் பிரார்த்திக்கல. காரணம், எம்பெருமானாருக்கு 200 சம்வத்சரம் இந்த லோகத்திலே வாழ வேண்டும் என பெரிய பெருமாள் பிரார்த்தனை பண்ணினார். ஆதியிலே அறவரசை அழைத்து அரங்கர் அவனியிலே 200 ஆண்டு இரும் நீர், 200 சம்வத்சரம் அடியேனுக்கு ஆச்சாரியனாக விளங்க வேண்டும் என்று பெரிய பெருமாள் பிரார்த்தனை பண்ணினார். லோக தர்மம் 124 சம்வத்சரங்கள், 124 வருஷம். ஆதிசேஷம் 124 வருஷங்கள் எம்பெருமானாராய் அவதரித்து எஞ்சி உள்ளதான 76 சம்வத்சரங்கள் மணவாள மாமுனிகளாக அவதாரம் பண்ணினார். எம்பெருமானாரின் மறு அவதாரம் சுவாமி மணவாள மாமுனிகள். மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் என்று கோயில் திருமறை பெருமாள் கோவில் என்று சகல திவ்யக்ஷேத்திரங்களிலேயும் ஓரோர் எம்பெருமானும் திருச்செவி சாத்தி அருள்கிறார். அந்த மணவாள மாமுனிகள் தான் சின்னஜியர் சுவாமி அவதாரம் பண்ணியிருக்கார். மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும், அது ஓரோரு சந்தர்ப்பத்திலேயும் ஓரோரு பெருமானும் நிரூபணம் பண்ணி காட்டினார். சுவாமி எம்பெருமானாருடைய பெருமையை ஓரோரு திவ்ய தேசத்து பெருமானும் ஒவ்வொரு விதமாக சொன்னான். சமீபத்திலே திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி சின்னஜியர் சுவாமி எம்பெருமானாரின் மறு அவதாரம் என்று காட்டினார். திருவனந்தபுரம் ஒரு திவ்ய தேசம் இருக்கு. கடைத்தலை சீக்க பெற்றால் கடிவினை களையலாமே என்று அந்த கோவிலை விளக்கமாக எடுத்து பெருக்கணும். அப்படி பெருக்க கைங்கரியம் பண்ணினால் உயர்ந்த வைபவங்கள் நடக்கும். ஜீவாத்மாவுக்கு உயர்ந்த வைபவம் ஏது? வைகுந்தம் தானே. இந்த லோகத்திலே வாழக்கூடிய கால பரியந்தம் மங்களகரமாக வாழ்ந்து என்றாவது ஒரு நாள் சரீரம் இத்து போய் ஆத்மா பிரியும் போது அந்தமில் பேரின்பமாக ஸ்ரீவைகுந்த ஸ்தானத்தை பெருமாள் அனுகிரகம் பண்ணுவான். அப்படிப்பட்ட பெருமாள் அந்த எம்பெருமான். சுவாமி எம்பெருமானார் திருவனந்தபுரத்துக்கு எழுந்தருளி இருந்தாராம். ராத்திரி ரொம்ப நாடி ஆயிடுத்து, சன்னதி திருக்காப்பு சாத்தியாச்சு. அங்கே ஒரு புண்ணிய நதி கரையில ஒரு பாறையில எம்பெருமானார் நள்ளிரவு சயனிச்சிருந்தார். எம்பெருமானாரை விட்டு பிரியாத வடுக நம்பி அவர் அந்த பாறைக்கு கீழே கொஞ்சம் தள்ளி சயனம் பண்ணிட்டு இருந்தார். கேரள சம்பிரதாயம் எப்படி அந்த பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணக்கூடியவா, அந்த கோவில் வளாகத்துக்குள்ளேதான் இருப்பான். கோவில் ஆவரணத்துக்கு வெளியில அந்த தாந்திரிகள் சொல்லக்கூடிய திருவாராதனம் பூஜை பண்ணக்கூடியவாளுடைய பரிச்சாரகர்கள் கோவிலுக்கு பாதுகாப்பா இருப்பான். அவர்கள் ராத்திரி பிரதட்சிணமா வரும்போது ஒரு மரத்தடியில ஒரு பாறை மேல ஒரு சன்னியாசி பள்ளி கொண்டிருக்கார். அவர் தலைமாட்டிலே திருதண்டம் சாத்தி வச்சிருக்கு. இவர் பார்த்த உடனே, ஓ இவர் எம்பெருமானாராக இருப்பாரோ அப்படின்னு அவளுக்கு ஒரு சம்சயம் ஏற்பட்டுதான். ஏன்னா பாரத தேசத்துடைய தமிழ்நாடு மற்ற பகுதியிலேருந்து வரக்கூடியவா எல்லாரும் எம்பெருமானார் வைபவத்தை சொல்லிட்டே இருப்பாளாம். திருவனந்தபுரத்து நம்பிமார்கள் போத்திமார்கள் அத்தனை பேரும் எம்பெருமானாரை சேவித்தது கிடையாது, எம்பெருமானார் வைபவத்தை கேள்விப்பட்டிருக்கா. அவர் திருமுக மண்டலத்துடைய தேஜஸை பார்த்த உடனே பயம் வந்துடுத்து. உடனே உள்ளே இருக்கக்கூடிய பிரதான பூஜகர் இடத்திலே போய் சொல்றா. அவரும் கோவிலை விட்டு வெளியில வரார். வெளியில வந்து பார்த்தா ஒரு பாறையில சயனிச்சுருக்கார் எம்பெருமானார். அந்த தலைமை பூஜகருக்கு பயம் வந்துடுச்சு.
எல்லா போத்திமார்களையும் அழைச்சா. அங்கே ஒரு கண்ணன் இருக்கார், பிராச்சீனமான கண்ணன், ஆதி பெருமாள். அந்த கண்ணனிடத்திலேயும் அனந்த பத்மநாப சுவாமி இடத்திலும் நள்ளிரவு பிரார்த்தனை பண்றா. பெருமாள் சன்னதியை திறந்து பிரார்த்தனை பண்றா. அனந்த பத்மநாப பெருமாள் கேட்டார், என்னாச்சு உங்களுக்கு, ஏன் பாதராத்திரி வந்து கதவை திறந்திருக்கேன், என்ன ஆபத்து வந்தது, எல்லார் முகத்திலையும் கலவரம் இருக்கே, என்ன ஆபத்து வந்ததுன்னு கேட்டார். பெருமாளே, அடியோங்கள் தான் இந்த கேரள தாந்திரிக சம்பிரதாயப்படி தேவரீருக்கு பரம்பரை பரம்பரையாக திருவாராதனம் பண்ணுவோம், அந்த வரத்தை தந்தருள வேணும். பரம்பரை பரம்பரையாக தேவரீருக்கு அடியோங்கள் தான் திருவாராதனம் பண்ணுவோம், அந்த வரத்தை தந்தருள வேணும்னு பிரார்த்திக்கிறார். பத்மநாப பெருமாள் சொன்னார், அதுல என்ன சந்தேகம் இல்ல சுவாமி, நீ பிரமாணம் பண்ணி கொடுங்கோ, நீர் அந்த வரத்தை கொடுத்துருங்கோ, அப்புறம் காரணம் சொல்றோம். அனந்த பத்மநாப பெருமாள், சரி, பரம்பரை பரம்பரை பரம்பரையாக தாந்திரிக சம்பிரதாயப்படி நீங்களே திருவாராதனம் பண்ணுங்கள், அந்த வரத்தை தந்தோம். சரி, இப்ப என்ன வந்தது உங்களுக்கு பயம் சொல்லுங்க. அந்த பிரதான பூஜகர் பெருமாள் சொன்னார், பெருமாளே, இன்னைக்கு ராத்திரி நகர்வலம் வந்தோம், அதுல இந்த ஒரு சுவாமி ஒரு புண்ணிய நதி கரையில சயனம் பண்ணிட்டு இருக்கார், திருமேனில துவாதச ஊர்தபுன்றம், திருமண்காப்பு துரங்க, தலைமாட்டில் ஒரு திருதண்டம் சாத்தி வச்சிருக்கு, யாரோ ராமானுஜர் ராமானுஜர்னு வரக்கூடிய பெருமாள் சபைக்கு வரக்கூடிய பக்தாலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ராமானுஜர் என்ன சொல்றாரோ அதை அத்தனை திவ்யதேச பெருமானும் கேட்டு அங்கீகாரம் பண்ணிடுவா. ராமானுஜர் என்ன தனக்கு கைங்கரியத்திற்கு வழக்காக இடுகிறாரோ அந்த வழக்கே தனக்கு உத்தரவுன்னு ஓரோரு திவ்யதேசத்து பெருமானும் எம்பெருமானார் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்பார் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட ராமானுஜர் இங்க வந்திருக்கார். நாளைக்கு கார்த்தால் இந்த சன்னதிக்கு வந்து தேவரீரை மங்களாசாசனம் பண்ணும் போது, ஏ அனந்த பத்மநாப பெருமானே, தேவரீருக்கு பரம வைதீக தர்மமான ஸ்ரீபாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரப்படி திருவாராதனம் நடைபெற வேண்டும் அப்படின்னு அந்த எம்பெருமானார் பிரார்த்தனை பண்ணியாச்சுன்னா தேவரீர் அப்படியே ஆகட்டும்னு ஒரு லிகிதம் பண்ணி கொடுத்துடுவீர். எம்பெருமானாருடைய உத்தரவை மீற முடியாது. நீர் அப்படி பண்ணிடுவீர். அப்படி பண்ணியாச்சுன்னா அடியவங்களா எங்க போறது, அடியவங்களுக்கு கதி ஏது? அதனால நாங்கள் முன்னதாகவே தேவரீரிடத்துல பிரார்த்தனை பண்ணி வரத்தை பெற்றுக்கொண்டோம் என்று பெருமாள்கிட்ட சொன்னாளாம். அப்பதான் தெரிஞ்சது சர்வஜ்ஞனான எம்பெருமானாருக்கே, எம்பெருமானுக்கு ஓ எம்பெருமானார் வந்திருக்கார், நாளைக்கு நம்ம சேவிக்க வந்தா ஸ்ரீபாஞ்சராத்திர தர்மசாஸ்திரப்படி பகவத் சாஸ்திரப்படி திருவாராதனம் கண்டொருள வேணும் என்று அவர் ஆஜ்ஞை பண்ணுவாராயானால் ராமானுஜார் திவ்யாஜ்யா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுவோம் என்று சொல்லி, நல்லவேளை இந்த தாந்திரிகள் கொஞ்சம் தப்பிச்சுட்டு இருக்கா, இருந்தாலும் எம்பெருமானாரை நாம் சேவிக்க முடியவில்லையேங்கிற ஒரு ஏக்கம் அந்த பெருமாளுக்கு இருந்தது. கருடனை அழைத்து எம்பெருமானார் எந்த பாறையில் பள்ளி கொண்டிருந்தாரோ அந்த பாறையோடு பெயர்த்தெடுத்து திருக்குறுங்குடியிலே கொண்டு போய் சேர்க்கும்படி ஒரு ஆஜ்ஞை பண்ணினார். அது அப்படி நடந்தது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே போல கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணன் தனுர் யஜ்யத்திற்காக மதுராபுரிக்கு போனான். வழியில ஒரு வண்ணான பார்த்தான், டோபி சலவை தொழிலாளி. அப்பா, நீ கம்சனுக்கு நல்ல வஸ்திரங்கள் நன்னா தச்சு தயார் பண்ணி துவைக்க வேண்டியதை தோச்சு புது வஸ்திரங்கள் தச்சு கொண்டு வரியப்பா, எனக்கு ஒரு நல்ல வஸ்திரம் கூடன்னு கேட்டான் கண்ணன். அந்த சலவை தொழிலாளி கொடுக்க மறுத்துட்டான். இது கம்ச மகாராஜாக்கு போறது, மகாராஜாவுடைய சொத்து. யாரு மகாராஜா? ராஜாதி ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா எம்பெருமான். அவன் தான் கேட்கறான். சகர புவனங்களுக்கும் அதிபதி எம்பெருமான், சகர புவனங்களுக்கும் அத்தியட்சன் எம்பெருமான். அவனே யாசிக்கும் போது ஒரு சலவை தொழிலாளி ஒரு வஸ்திரம் கொடுக்க மறுத்துட்டான். சகல புவனங்களும் எம்பெருமான் சொத்து தானே. அது ஒரு பக்கம். இப்போ நடந்த விஷயம், சின்னதியர் சுவாமி சுமார் 800 பாகவத் பக்தாத்மாக்கள் சிஷ்யாரோடு கேரள திவிதேச யாத்திரை பண்ணினார். அடியேனுக்கு ஒரு ஆஜ்ஞை பண்ணினார், சின்னஜியர் சுவாமி தமிழ்நாட்டுக்கு வந்தால் முதல்ல அடியனுக்கு ஒரு உத்தரவு பண்ணுவார். திருக்கோஷன் மாதவன் சுவாமி இருக்காரா கேளுங்கன்னு. அடியன் எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு வந்து சுவாமி கூட இருப்பேன். அது அடியன் பண்ணின பாக்கியம். அப்போ அடியன் ஒரு வாரத்துக்கு முன்பு இந்த கேரள திவிதேசங்கள் பூர்த்தியாக போய் சுவாமிக்கு தங்குவதற்கிடம், சிஷ்யால் தங்கறதுக்கிடம், அவளுக்கு வேண்டிய தரிசன ஏற்பாடுகள்லாம் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். திருவனந்தபுரம் போனால் நல்ல கூட்டம். அங்கே சில பேர் சில விஷயங்கள் சொன்னார். இந்த கோவிலே திருதண்டத்தோடு எந்த வைஷ்ணவ சன்னியாசி வரக்கூடாது. நம்ம சுவாமி திருதண்டம் இல்லாமல் எழுந்துள்ள முடியுமோ? சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? எம்பெருமானார் என்னைக்கும் நமக்கு ஜெயந்தான கொடுப்பார். அங்கே விசாரிச்ச வரைக்கும் 800 பேரா? அதெல்லாம் முடியாது, கியூல தான் வரணும். சரியா, கியூல வந்துட்டு போறா, 800 பேர் மொத்தமா போக முடியாது.
சுவாமி திருதண்டத்தோடு எழும். ஏன்னா சில வருஷங்களுக்கு முன்பு அகோபிலமடத்து அழகிய சிங்கர் சுவாமி திருவனந்தபுரத்துக்கு எழுந்திருந்தார். திருதண்டத்தோடு அந்த சுவாமி உள்ள அனுமதி மறுத்துட்டான். அதன் பிறகு சுவாமி ஒரு நாள் இரண்டு நாள் தங்கி அங்கு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அவரை அழைத்து அதன் பிறகு சுவாமி மங்களாசாசனத்துக்கு போனார் என்று கேள்விப்பட்டோம். சுவாமிக்கோடு சுவாமி திருதண்டத்தோடு ஏழ்றார், சுவாமியோடு அகோபில ஜியர் ஏழ்றார், சுவாமியின் சிஷ்யரார் அகோபில ஜியர் ஏழ்றார், தேவநாத ஜியர் சுவாமி ஏழ்றார். திருதண்டம் இல்லாமல் அவளை எப்படி அழைச்சிட்டு போகிறது? அது கிரமம் கிடையாது. திருதண்டத்தோடு தான் சுவாமி சேவிப்பார், இந்த 800 பேரோடு தான் சேவிப்பார். அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதை அடியோங்கள் பெருமாள் இடத்திலே பிரார்த்தனை பண்ணினோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். திருவரங்கத்து பெருமாள் 43 வருஷம் ஸ்ரீரங்கத்தில் கிடையாது. ரங்கநாத பெருமாள் அந்த கலாபம் முடிந்து திருவரங்கத்துக்கு பெருமாள் உற்சவமூர்த்தியை எழுந்தருள் பண்ணினார்கள். வீரக்கம்பண்ண உடையார் முதலான ராஜாக்கள், செஞ்சி மகாராஜாக்கள். பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாச்சு. ஒரு பெருமாள் தான் ஊரை விட்டு போனார், வந்ததோ நூற்றுக்கணக்கான பெருமாள். பல உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளிருக்கா, எந்த பெருமாள் ஸ்ரீரங்கத்து உற்சவர்னு தெரியல. எல்லா ஓ இவர் ரங்கநாதனாக இருப்பாரோ, இவர் ரங்கநாதனாக இருப்பாரோ, இவர் நம்முடைய உற்சவராக இருப்பாரோன்னு எல்லாருக்குமே சந்தேகம். யார் அந்த பெருமாள், எந்த பெருமாள் திருவரங்கத்து உற்சவர்னு அவளால் கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா 43 வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 2 தலைமுறை, யாருக்கும் தெரியல. பெருமாள் எழுந்தருளும் போது இருந்தால் ரொம்ப அருகி போயிட்டான். அப்போ வயோதிகரான ஒரு சலவை தொழிலாளி இருந்தார், வண்ணான்னு சொல்லுவா. அவரும் 96 வயசை கடந்தவர், கண்கள் தெரியாது, பார்வை இழந்துட்டார், வயோதிகம், நடக்க முடியாது, தள்ளாமை. யாரோ சில ஸ்ரீ வைஷ்ணவ சொன்னாலாம், அங்கே ஒரு சலவை தொழிலாளி இருக்கார், அவர் தான் பெருமாள் திருப்பரிவட்டங்களை துவைத்தெடுத்து கொடுப்பார், ஒருவேளை அவரிடத்திலே போய் கேட்டால் அவர் இதுக்கு உபாயம் சொல்லுவார் என்று சொல்ல அந்த சலவை தொழிலாளியை அழைச்சின்னு வந்தா. அவர் ஸ்ரீரங்கத்தை தர்மகர்த்தாக்களை பார்த்து சொன்னாராம், எல்லா பெருமாளும் எழுந்தருள பண்ணுங்கோ, எல்லா பெருமாளுக்கும் ஒரு வஸ்திரத்தை சாத்துங்கோ, திருமஞ்சனம் பண்ணுங்கோன்னு சொன்னாராம். எல்லா பெருமாளும் திருமஞ்சனம் நடந்தது. திருமஞ்சனம் ஆன உடனே அந்த திருமேனியில் சாத்தப்பட்ட ஈர வஸ்திரம் இருக்குமோ இல்லையோ, அந்த வஸ்திரத்தை பிழிஞ்சு தீர்த்தம் கேட்டாராம். அங்குள்ள அர்ச்சக சுவாமிகள் பெருமாள் திருமஞ்சனம் பண்ணி பெருமாள் திருமேனியில் சாத்தி கொண்டிருந்த அந்த ஈர வஸ்திரத்தை பிழியதா அந்த சரவை தொழில் ஒவ்வொரு பெருமாட்டே தீர்த்த சாப்பிட்றார். இவர் நம்முடைய பெருமாள் இல்லை, இவர் நம்முடைய பெருமாள் இல்லை, இவர் நம்முடைய பெருமாள் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே வந்தார். எந்த பெருமாள் திருவரங்கத்து உற்சவரோ அந்த பெருமாளிடத்திலே வந்து பிழியும் போது அந்த கண்கள் தெரியாத 96 வயதை கடந்த அந்த சலவை தொழிலாளி அந்த பெருமாள் திருமேனியிலே அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை, திருமேனியில் சாத்தி இருந்த வஸ்திரத்திலே பிழியப்பட்ட தீர்த்தத்தை சுவீகரித்துக் கொண்டார். இவரே நம்பெருமாள், இவரே நம்பெருமாள். அதனால நம்பெருமாள் பேர் அவருக்கு. நம்பெருமாள், நம்மாழ்வார், நம்ஜியர், நம்பிள்ளை என்பர், இவரே நம்பெருமாள். அந்த சலவை தொழிலாளி வச்ச பேர் தான் இன்னைக்கு அவருக்கு ரங்கநாதன் கிடையாது, நம்பெருமாள்னு சொல்லுவா. அப்போ அந்த பெருமாள் அந்த சலவை தொழிலாளியை பார்த்து கேட்டாராம், ஏப்பா என்னை காட்டி கொடுத்திய லோகத்தில், உனக்கு என்ன வேணும், என்ன வேணும்னு கேட்டார். அப்போ அவன் சொன்னான், பிரபு தேவரீர் கண்ணனாய் அவதாரம் பண்ணி தனுர்யாகத்திற்காக மதுராவிற்கு எழுந்தருளும் போது எங்கள் குலத்திலே பிறந்த ஒரு சலவை தொழிலாட்டு வஸ்திரம் கேட்டீரே, அவன் தர மறுத்துட்டானோல்லையோ, அவன் தர மறுத்துட்டானே. சகல புவனங்களுக்கும் அதிபதியான தேவரீருக்கு அந்த ஒரு வஸ்திரம் கொடுக்க மறுத்துட்டான். அந்த பாபம், அந்த சாபம் எங்கள் குலத்துக்கு இருக்கு. அந்த குலத்திற்கு ஏற்பட்ட சாபத்தை கிருஷ்ணாவதாரத்திலே பண்ணின அவதாரத்திற்கு அடியேன் தேவரீரிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன், அந்த பாபத்தை போக்கி இந்த குலத்தை மன்னித்து ரட்சித்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணினாராம். என்னைக்கோ ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பு நடந்த ஒரு அபஜாரத்திற்காக தற்போது பிரார்த்தனை பண்ணினாராம் அந்த சலவை தொழிலாளி பெருமாள். அப்படியாகட்டும், நாம் பொறுத்தருள்வோம் என்று சொல்லி, அதோடு மட்டும் கிடையாது, இன்னைக்கும் திருவரங்கத்திலே வண்ணான் தோச்சு கொடுத்த துணிதான் பெருமாள் சாத்திப்பார், திருப்பி நினைச்சு உலத்தக்கூடாது. இதுபோல ஒரு வைபவம் நடந்தது. சின்னஜியர் சுவாமி சென்ற மாதம் டிசம்பர் 9ஆம் தேதி திருவனந்தபுரத்திற்கு எழுந்தருளினார். எப்பவோ ஒரு தடவை எம்பெருமானார் திருவனந்தபுரத்திற்குள்ளே சன்னதிக்குள் வரக்கூடாது என்று எந்த நம்பூதிரிமார்கள் தடுத்தார்களோ,
இந்த போத்திமார்கள் 1000 வருடங்கள் 900 வருடங்களுக்கு முன்பு எம்பெருமானாருடைய பிரவேசத்தை எதிர்த்து எம்பெருமானார் உள்ளே புகக்கூடாது என்று பண்ணினார்களோ அப்படிப்பட்ட நம்பூதிரிகள் வம்சத்திலே வந்தவா சின்னத்தியர் சுவாமியை வந்து சேவித்து பூர்ண கும்பம் கொடுத்து சத்திரசாபர மரியாதைகளோடு திருதண்டத்தோடு எம்பெருமானாரை திருவனந்தபுரம் சன்னதிக்கு அழைச்சிட்டு போனான். அப்போ கிருஷ்ணாவதாரத்திலே ஒரு வண்ணான் பண்ணின ஒரு அவதாரத்திற்காக பல 1000 வருஷம் கழித்து திருவரங்கத்திலே நம்பெருமாள் ஒரு வைபவத்தை நிகழ்த்தி காட்டி நம் பெருமாள் என்று தன்னை நிரூபித்துக் கொண்டதைப் போல இன்னைக்கோ 900 வருஷங்களுக்கு முன்பு எம்பெருமானாரிடத்திலே பட்ட அவதாரத்திற்காக அங்கே உள்ள போத்திமார்கள் இன்று சின்னஜியர் சுவாமி வந்து சேவித்து பூர்ண கும்பம் கொடுத்து பெருமாளுக்கு எப்படி உபச்சாரங்கள் பண்ணுவார்களோ அதுபோல பெருமாளுக்கும் ஆச்சாரியரான எம்பெருமானார் எம்பெருமானாரின் மறு அவதாரம் மணவாள மாமனிகள் மணவாள மாமனிகள் புனவராத புனர் அவதாரம் சின்னஜியர் சுவாமி சின்னஜியர் சுவாமி அழைத்து கொண்டு சன்னதிக்கு சென்று மங்களாசாசனம் செய்து வைத்தார்கள் திருதண்டத்தோட. அதோடு மட்டுமல்ல சுவாமி என்ன கேட்டார், இனிமேல் எந்த ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசிகள் எழுந்துள்ளினாலும் அவர்கள் திருதண்டத்தோடு தான் வருவார்கள், அவர்களை நமக்கு எப்படி உபகாரம் பண்ணினீர்களோ அப்படி எல்லோருக்கும் நீங்கள் மங்களாசாசனம் பண்ணி வைக்க வேணும் என்று ஒரு நிரூபணம் பண்ணார். இது என்ன தெரியறது அப்போ அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லும் எம்பெருமானாரின் மறு அவதாரம் சின்னஜியர் சுவாமி எம்பெருமானாரின் புனர் அவதாரம் சின்னஜியர் சுவாமி என்று இன்று திருவனந்தபுரத்து பெருமாள் இந்த வைபவத்தை நிகழ்த்தி காட்டினான். அப்படிப்பட்ட எம்பெருமானாராகிய சின்னஜியர் சுவாமியுடைய பரம கருணையாலே இன்று ஸ்ரீ வைஷ்ணவ தர்மம் உலகம் முழுவதிலும் தழைத்து ஓங்கி செழித்து வளர்கிறது. சுவாமியின் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஜெய் ஸ்ரீ வன்னாராயணா.